பொன்னியின் செல்வன் கதை விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மரை நாகப்பட்டினத்தில் இருக்கிற சூடாமணி விஹாரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வந்தியத்தேவன் பலதரப்பட்ட சாகசங்களுக்கு பின்னாடி ஒரு வழியா பழையாறை நகருக்கு வந்து சேர்றான். அப்படி வந்து சேர்ற வந்தியத்தேவனுக்கு எப்படி பழையாறை கோட்டைக்குள்ள நுழையிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் ஏற்படுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவன் நடத்தி வச்சிருந்த கலவரங்கள், பழுவேட்டரையர்கள் வந்து இவனை ஒரு ஒற்றன் சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால எப்படியும் நேர்ல போனா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு எப்படி வந்து உள்ள கோட்டைக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரத்துக்கு மதுராந்தக தேவர் தன்னுடைய பரிவாரங்கள் கூட வராரு. சரி, இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு மதுராந்தக தேவர்கிட்ட தன்னை ஒரு நிமித்தக்காரனா அறிமுகப்படுத்திக்கிட்டு வந்தியத்தேவன் ஒரு வழியா பழையாறை கோட்டைக்குள்ள பிரவேசிக்கிறான். இப்போ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதுராந்தக தேவர் பத்தியும் அவருடைய தந்தையான கண்டராதித்தர் பத்தியும் அவங்களுடைய முன்னோர்கள் பத்தியும் முன்னாடியே நிறைய பதிவுகள்ல பார்த்திருப்போம். இருந்தாலும் மதுராந்தக தேவருக்கு ஏன் அரசுரிமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த தாயான செம்பியன் மாதேவி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டராதித்தர் ஒரு சிறந்த சிவபக்தர். தன்னுடைய முதுமையான பிரயாயத்துலதான் அவர் செம்பியன் மாதேவிய பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்களும் ஒரு சிவபக்தன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கள கல்யாணமும் பண்ணியிருப்பாரு. இப்படி கல்யாணமான தம்பதிகள் அவங்களுக்கு மதுராந்தக தேவர் பெருந்திருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல அவருக்கு சரியான வயசு இல்லாத காரணத்தினால சுந்தர சோழர் அரியணை ஏறி இருப்பாரு. அரசுரிமை விஷயத்துல எந்த ஒரு விதமான சங்கடமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுந்தர சோழருக்கும் அவருடைய வம்சத்துக்கும் மட்டும்தான் இந்த அரசுரிமை போகும்னு சொல்லிட்டு கண்டராதித்தர் சாகும் போதே சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நடக்கிற அரசியல் போட்டிகள்லயும் குழப்பங்கள்லயும் பழுவேட்டரையர்களுடைய வம்சத்துல வந்த ஒரு பெண்ணு, அதாவது சின்ன பழுவேட்டரையருடைய மகளை வந்து மதுராந்தக தேவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன சில வார்த்தைகளால மன சஞ்சலப்பட்டு எனக்கு சோழ தேச சிம்மாசனம் வேணும், நான் தான் அரசனாக எனக்கு தானே அதிகமான உரிமை இருக்குது, எப்படி சுந்தர சோழருக்கு அந்த அதிகாரம் போகலாம், அவங்களுடைய வம்சத்துக்கு எப்படி அதிகாரம் போகலாம்னு சொல்லிட்டு மதுராந்தக தேவருக்கு அதிகப்படியான அந்த பதவி வெறி வந்துச்சு. அந்த சமயத்துலதான் செம்பியன் மாதேவிய என்ன பண்ணிருப்பாங்க, என்னுடைய கணவரான கண்டராதித்தர் என்கிட்ட ஒப்படைச்ச ஒரு முக்கியமான வேலையை நிறைவேற்றத்துக்கான தருணம் வந்துருச்சு, அந்த சூழ்நிலையில நீயும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஓலை தஞ்சாவூருக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து இப்ப பழையாறைக்கு மதுராந்தக தேவர் வந்திருக்கிறாரு. அப்போதான் வந்தியத்தேவன் மதுராந்தகரை பார்த்துருக்கிறான், இவரை வச்சு எப்படியாவது உள்ள போயிடணும்னு சொல்லிட்டு நிமித்தக்காரனா வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளயும் போயாச்சு. சரி, செம்பியன் மாதேவி தன்னுடைய கணவர் நிறைவேற்ற சொன்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு எதை குறிப்பிட்டிருப்பாங்க, கண்டிப்பா அது நிச்சயமா சிவபக்தி மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்தான். மதுராந்தக தேவர் வந்தியத்தேவன் கூட கோட்டைக்கு போகும்போது மக்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆதரவை காட்டவே இல்லை. காரணம் என்னன்னா, மதுராந்தக தேவர் பழுவேட்டரையர்கள் கூட சேர்ந்துகிட்டு அருள்மொழிவர்மருக்கு எதிராகவும் ஆதித்த கரிகாலனுக்கு எதிராகவும் நிறைய சதித்திட்டங்கள் தீட்டுறதான் வந்து மக்கள் காதுக்கு எட்டுனதுனால மதுராந்தக தேவருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு பழையாறை நகர்ல கிடைக்கல. அதே சமயத்துல ஒரு கூட்டமா மக்கள் யாரையோ பல்லக்கில ஏத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள சுத்தி நிறைய காலாமுகர்களும் இருந்திருந்தாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, வர்றது திருநாரையூர் நம்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக சிறந்த சிவபக்தி செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த மதுராந்தகருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. நான் இந்த ராஜகுலத்தை சேர்ந்தவன், இந்த சோழ நாட்டுக்கே நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அரசனா மாறி இவங்களை ஆட்டி படைக்க போறேன், ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய ஒரு சாதாரண தவசிக்கு போய் கொடுக்குறாங்களே, இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு மதுராந்தகருக்கு சோழ தேசத்து மக்கள் மேல கோபம் வருது. இந்த கோபத்தோடவே அவர் கோட்டைக்குள்ள போகும்போது செம்பியன் மாதேவி கோட்டை வாசல்லையே நிக்கிறாங்க. சரி, தாயார் தனக்காக தான் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதுராந்தக தேவர் சந்தோஷமா போயிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறாரு. ஆனா செம்பியன் மாதேவி கொடுக்குற பதில் என்னன்னா, நீ வந்தது எனக்கு சந்தோஷம், உடனே போயிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உடனே சபா மண்டபத்துக்கு வா, இங்க திருநாரையூர் நம்பி வந்திருக்கிறாரு, நான் அவரை வரவேற்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் சபா மண்டபத்துல சந்திக்கலாம்னு சொன்ன உடனே இது மதுராந்தக தேவருக்கு இன்னும் கோபத்தை தூண்டிடுது. வந்தியத்தேவன் இதை கேட்டுட்டு அவனுக்குமே இது வந்து என்ன இது இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வகையில ஒரு கஷ்டமாவும் இருந்துச்சு. மதுராந்தக தேவரும் தாயார் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு சபா மண்டபத்துக்கு வந்தியத்தேவன் கூட வந்து சேர்றாங்க. ஆனா வந்தியத்தேவன் அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரையும் கடந்து ஒருத்தரை மட்டும் தேடிக்கிட்டே இருந்தான். அவனுடைய தேடல் நிறைவேறின மாதிரி அந்த தேடின ஒருத்தர் குந்தவை பிராட்டியார் அவனுடைய பார்வையில தென்படுறாங்க. செம்பியன் மாதேவிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குந்தவை தேவி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்தியத்தேவனை கவனிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நொடி பார்த்துட்டு டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு ஒருவேளை நம்ம இவங்க மறந்துட்டாங்களா,
நம்ம யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாடுது. நான் தான் பைத்தியக்கார மாதிரி இவங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் போல, ஆனா இவங்களுக்கு என்ன ஞாபகமே இல்லைன்ற அளவுக்கு அவன் குழப்பத்துல மூழ்கினான். அப்போ திருநாரையூர் நம்பி நிறைய பதிகங்களை அந்த சபா மண்டபத்தோட நடுநாயகமா உட்காந்துக்கிட்டு செம்பியன் மாதேவிக்கு பாடி காட்டினாங்க. இதெல்லாம் மதுராந்தக தேவருக்கு இன்னும் அதிகப்படியான கோபத்தை வந்து உருவாக்கி கொடுக்குது. நான் அரசனாக போறேன், நான் ஒரு இளவரசன், என்னை வந்து யாருமே கண்டுக்கல, ஒரு ஓரமா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா சபா மண்டபத்துல நடுநாயகமா உட்காந்துக்கிட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறானே, என்னுடைய தாயார் கூட இவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படி உருகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோபம். அப்படி அந்த பதிகங்கள் எல்லாத்தையும் திருநாரையூர் நம்பி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா செம்பியன் மாதேவி அவங்க கிட்ட, என்னுடைய கணவரான கண்டராதித்த தேவருக்கு இந்த மாதிரி சிவன் மேல பாடப்பட்ட எல்லா பதிகங்களையும் தொகுத்து வழங்கணும்னு ஆசை, ஞான சம்பந்தர், சுந்தரர் இது மாதிரி ஒவ்வொருத்தர் பாடின பதிகங்களையும் தனித்தனியா தொகுக்கணும்னு ஆசை அவருக்கு. அதனால எங்களுக்காக நீங்க அந்த காரியத்தை செய்யணும், எத்தனை ரதம் வேணாலும் எடுத்துக்கோங்க, எத்தனை பரிவாரங்கள் வேணாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம், ஆனா எங்களுக்காக நீங்க தமிழ்நாடு முழுக்க போகணும், அவங்க பாடின பதிகங்கள் எல்லாத்தையும் நீங்க சேகரித்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. இதுக்காக தான் தாயார் தன்னை வர சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அது மதுராந்தகருக்கு இன்னொரு பக்கம் கோபத்தை தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்குது. திருநாரையூர் நம்பியும் அதுக்கு சம்மதிச்சுட்டு அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் செம்பியன் மாதேவி என்ன சொல்றாங்க, நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, நீ தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, முடிச்சுட்டு என்னை இதே சபா மண்டபத்துக்கு வந்து பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மதுராந்தக தேவரும் தனக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு போய் சேர்ந்துடுறாரு. அப்பதான் தான் கூட ஒரு நிமித்தக்காரன் வந்தானே, தன்னை பார்த்து ஏதோ அபாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு எங்க அந்த நிமித்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனடியா அவ்வளோ நேரமும் குந்தவையோடைய கவனத்துல இருந்த வந்தியத்தேவன் அப்பதான் சுயநினைவு அடைஞ்சவனா வந்து நிக்கிறான். என்ன கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம்னு உடனே, சரிடா என்ன பார்த்து எதுக்கு அபாயம் சொல்லிட்டு சொன்னேன், என்ன விஷயம், என்னுடைய எதிர்காலத்தை நீ கணிச்சு சொல்ல முடியுமான்னு உடனே வந்தியத்தேவனும் உடனே சொன்னா எப்படி சொல்றது, இந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏத்தி வைக்க சொல்லுங்க, ரூம் முழுக்க அகிர் புகையை போட சொல்லுங்க, அப்போதான் என்னால் வந்து தியானம் பண்ண முடியும்னு சொல்லவும் மதுராந்தக தேவரும் அதுக்கான ஆணையை வந்து பிறப்பிக்கிறாரு. பிறப்பிச்ச உடனே வந்தியத்தேவனும் இன்னமும் ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, எனக்கு நிறைய பேர் தெரியறாங்க, நிறைய பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் தெரியறாங்க, யாருக்கோ பட்டாபிஷேகம் நடக்க போகுது, என்ன இது அந்த பட்டாபிஷேகத்துக்கு நீங்கள் வரீங்க, உங்களுக்கு தான் முடிசூட்ட போகிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கதையோ வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்றான். மதுராந்தகருக்கும் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷம், மேல சொல்லு மேல சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. வந்தியத்தேவனும் நீங்க அந்த அரியணை கிட்ட வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லி, இது என்ன திடீர்னு எல்லாமே மறைஞ்சு போகுது, யாரோ ஒரு ஸ்திரீ வந்து தலைவிரி கோலமா நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்கன்னு சொன்ன உடனே மதுராந்தகருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யார் அந்த பெண், யார் அந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியல எல்லாமே மறையுது எல்லாமே மறையுதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவன் அடிச்சு விட ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவன் என்னை சுத்தி நிறைய மண்ட ஓட்டு காலாமுகர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, யாரோ அரச குலத்தை சேர்ந்தவங்க இந்த காலாமுகர்கள் கோஷ்டில சேர போறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே மதுராந்தகருக்கு வேர்த்துடுது. அவருக்கு நல்லாவே தெரியுது அவன் தன்னைதான் குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலாமுகர்கள் வந்தியத்தேவன் முல்லை ஆற்றங்கரையிலேருந்து கிளம்பும் போது இதை சம்பந்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு அதை வச்சு இப்படி ஒரு கதையை வந்தியத்தேவன் எடுத்து விட்டான். மதுராந்தகருக்கும் இது ஒரு கிளியை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு இதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி இதுக்கு மேல ஏதாவது பேசினா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, இதுக்கு மேல என்னால கவனிக்க முடியல, அதனால இதை இப்படியே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும் மதுராந்தகரும், சரி இப்போதைக்கு இதை இப்படியே இருக்கட்டும், மீதி கதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னும் போது வந்தியத்தேவன், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல சுத்தி பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்கவும் மதுராந்தகரும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இதே சாக்கா வச்சு அந்த பழையாறை நகருக்குள்ள வந்தியத்தேவன் உலவிக்கிட்டு வரும்போது குந்தவி தேவி எப்படி பாக்குறது, அவங்க கொடுத்த ஓலையை நான் கொடுத்துட்டேன், அவங்க சொன்ன காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது இந்த வைத்தியர் மகன் ஒருத்தனை நம்ம கோடிக்கரையில கடைசியா பார்த்துருப்போம். வந்தியத்தேவன் ஒரு ஒற்றன் சொல்லிட்டு பழுவேட்டரையர்களுடைய ஆட்கள் கிட்ட அவன் மாட்டிருப்பான். அந்த பினாகபாணி வந்தியத்தேவனை கவனிக்கிறான். இந்த பினாகபாணி கிட்ட சின்ன பழுவேட்டரையர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ மட்டும் வந்தியத்தேவனை புடிச்சு கொடுத்துட்டீனா நான் என்னுடைய வீரர்கள் படையில உன்னை சேர்த்துக்கிறேன், அரசு வேலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அரசாங்க வேலைக்கு ஆசைப்பட்டு வந்தியத்தேவனை எப்படியாவது புடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளா பினாகபாணி சுத்திக்கிட்டு இருக்கும்போது சரியா வந்தியத்தேவனும் வந்து மாட்டிக்கிறான். வந்தவனை பார்த்துட்டு, நீதானா அவன், அந்த ஒற்றன் நீதான் சொல்லும்போது, என்ன உளறிட்டு இருக்கிற, நான் ஒற்றனா, நான் மதுராந்தகர் கூட வந்த நிமித்தக்காரன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொல்றான். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஏட்டிக்கு போட்டியா பேசவும் அங்க பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்குது. சண்டை வந்தாலே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு
ஒரு கூட்டம் சேர்ந்துடும் இல்லையா, இவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டமா பிரியுது. வந்தியத்தேவனும் பினாகபாணியும் அடிச்சுக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் வந்தியத்தேவனுக்கு கடவுளா பார்த்து மறுபடியும் ஒரு உதவிக்கரம் நீட்டாரு. யார் அந்த உதவிக்கரம்னு யோசிக்கவே வேண்டாம், அது நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். நம்பி வந்து, யாருப்பா இங்க மதுராந்தக தேவர் கூட வந்த நிமித்தக்காரன், உன்ன உடனடியா குந்தவை பிராட்டி பாக்கணும்னு சொல்லிட்டு ஆணையிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே சரியான நேரத்துல சமய சஞ்சீவியா வந்து உதவி செய்யறானேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா பினாகபாணி, இவனை நம்பாதீங்க, இவன் தான் ஒற்றன்னு சொல்லும் போது ஆழ்வார்க்கடியா நம்பி, இந்த பார்ப்பா நீ நிமித்தக்காரன் நிரூபிச்சுட்டு குந்தவை பிராட்டியை பார்க்கறதுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்டான். அதோ குதிரையில ரெண்டு பேர் வராங்க இல்லையா, அவங்க எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு உடனடியா எனக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே வந்தியத்தேவன் அந்த குதிரையில வரவங்களை வந்து பாக்குறான். அவங்க பழுவேட்டரையர்களுடைய ஆட்கள்னு சொல்லிட்டு நல்லாவே அவனுக்கு தெரியுது. உடனே இந்த ராஜகுலத்தை சேர்ந்த ஒருத்தரை கடல் தூக்கிட்டு போயிடுச்சு, அதை சொல்றதுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை சொன்ன உடனே மக்களுக்கு நடுவில் ஒரே கூச்சல் ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரியும் கடல் கடந்து போயிருக்கிறது யாரு, அருள்மொழிவர்மர் தான். இளவரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு மக்கள் ஓன குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்த குதிரைக்காரங்களை நிறுத்தி யாரு கடல் கொண்டு போயிடுச்சுன்னு கேட்கும்போது, இளவரசர் அருள்மொழிவர்மரை தான் கடல் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு நெஞ்சிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவனை கூட்டிக்கிட்டு இளவரசி குந்தவை தேவி இருக்கிற அந்த ஓடைக்கரை இருக்குது இல்லையா, முதல் முதல்ல வந்தியத்தேவனும் குந்தவையும் சந்திச்சிட்ட இடம், அங்க கூட்டிகிட்டு போறான். அங்க குந்தவை தேவி ஒரு ஓடத்துல அந்த காது கேட்காத ஓடக்காரனை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தியத்தேவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல செம்பியன் மாதேவியும் அவருடைய மகனான மதுராந்தக தேவரும் அந்த சபா மண்டபத்துல சந்திச்சுக்கிறாங்க. வந்தவர்கிட்ட செம்பியன் மாதேவி, என்னுடைய மருமகள் எப்படி இருக்கிறா, உங்க குடும்பம் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்குதா, இல்லற வாழ்க்கையில எந்த குறையும் இல்லையே அப்படின்ற மாதிரியான விசாரணைகள்லாம் நடக்கும்போது, மதுராந்தக தேவர் தன்னுடைய மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாத்தையும் கேக்குறாரு. நான் உங்க பையன், நான் வந்திருக்கிறேன், என்ன நீங்க கவனிக்கல, யாரோ ஒருத்தன் ஒரு சிவனடியார கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுறீங்களே, இதெல்லாம் நியாயமானு சொல்லிட்டு கேட்கும்போது, செம்பியன் மாதேவியும் உங்க அப்பா உன்னை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா நீ என்னடானா இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மதுராந்தக தேவரும் இந்த சோழ தேசம் எனக்கு உரிமையானது, இந்த அரியாசனம் சிம்மாசனம் எல்லாமே என் ஒருத்தனுக்கு சொந்தமானது, ஆனா அதை நீங்களும் அப்பாவும் கூட்டிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு சுந்தர சோழர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, நீங்க பண்ணதுதான் மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்லும் போது, செம்பியன் மாதேவி எதுக்காக அவளுடைய அப்பா இந்த மாதிரி பண்ணாங்கன்ற விவரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செம்பியன் மாதேவி சின்ன வயசுலயே சிவபக்தி மார்க்கத்துல திளைச்சவங்க. அப்படி ஒரு நாள் அந்த சிவன் கோவில்ல உட்காந்துக்கிட்டு அவங்க ஆழ்ந்த தியானத்துல பண்ணும் போதுதான் கண்டராதித்த தேவரை அவங்க பாக்குறாங்க. தன் ஆட்குள்ள அந்த சிவபெருமானே வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு மதி மயங்கி போய் செம்பியன் மாதேவி கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வணங்கி நிக்கிறாங்க. இதை பார்த்த கண்டராதித்தருக்கு ஒண்ணுமே புரியல, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பதான் செம்பியன் மாதேவிக்கு தெரிஞ்சது வந்தது சிவபெருமான் கிடையாது, ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவமானம் தாங்க முடியாம அவங்க தன்னுடைய வீட்டுக்கே ஓடி போயிடுறாங்க. இந்த செம்பியன் மாதேவியுடைய தந்தை தான் மழப்பாடியார். மழப்பாடியார் கூடவே வீட்டுக்கு வந்த கண்டராதித்த தேவர் அவங்களுடைய அப்பா முன்னாடியே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இதுல உனக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, செம்பியன் மாதேவியும் அந்த சிவபெருமானுடைய ஸ்வரூபத்துல இந்த கண்டராதித்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் வயசு ரொம்பவே வித்தியாசம். கண்டராதித்த தேவருக்கு அப்போ 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. இருந்தாலும் இந்த தாய்மைன்ற ஒரு உணர்வு எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பா இருக்கிற ஒரு உணர்வு. அந்த தாய்மைன்ற ஒரு உணர்வை கட்டுப்படுத்த முடியாத செம்பியன் மாதேவி எனக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு கண்டராதித்தர் கிட்ட கேட்கவும் வேற வழியே இல்லாத அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படிதான் மதுராந்தக தேவர் பிறக்கிறாரு. ஆனா அப்படி பிறந்த தன்னுடைய குழந்தைய இந்த ராஜ்ய பாரத்துல எல்லா பொறுப்புகளையும் அவனுடைய தலையில சுமத்துட்டு ஒரு மிகப்பெரிய பாரத்தை அவனுக்கு கொடுக்கறதுக்கு கண்டராதித்தர் விரும்பல. அதனால தன்னுடைய மகனான மதுராந்தகனை சிவபக்தி செல்வனா வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தையும் வாங்கிட்டு கண்டராதித்தர் இறந்து போயிடுறாரு. அப்படிதான் இத்தனை வருஷமா உன்னை நான் வந்து சிவபக்தி செல்வனா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது, இதனால மதுராந்தகருக்கு கோபம் வந்துடுது. நீங்க என்கிட்ட கேட்டுதான் அந்த சத்தியத்தை நிறைவேற்றினீங்களா, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்க மாட்டீங்களா, உங்களாலதான் இந்த சோழ மக்களே என்னை வந்து ஆண்மை இல்லாதவன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இந்த ராஜ்யம் வேணும், நீங்களாம் ஒரு தாயே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய தாயின் கூட பார்க்காம செம்பியன் மாதேவி அவன் திட்ட ஆரம்பிச்சிடுறான். இதனால கவலையான செம்பியன் மாதேவி, நிறுத்துடா நீ பேசிக்கிட்டு இருக்கிற
ஆனா சோழ மக்கள் எல்லாருக்கும் இளவரசர் ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் பிடிச்ச அளவுக்கு உன்னை பிடிக்கலையே, நீ அரியணை ஏறுறதுக்கு யார் உனக்கு சாதகமா இருக்க போறாங்கன்னு சொல்லும் போது இப்ப மதுராந்தகருடைய மனசு கொஞ்சம் அமைதி அடையுது. இதுதான் உங்க பிரச்சனையாமா, என்கிட்ட இது முதலே கேட்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நான் அரியாசனம் ஏறணும்னு சொல்லிட்டு பழுவேட்டரையர்கள் ஆசைப்படுறாங்க, உங்களுடைய தம்பி ஆசைப்படுறாரு, கடம்பூர்ல இருக்கிற சம்புவரையர் ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு சாதகமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் செம்பியன் மாதேவி, அவங்க அத்தனை பேரையும் சேர்த்தா கூட இளவரசர்களுக்கு ஈடாகுமான்றது எனக்கு தெரியல, அதை தாண்டி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டும் எனக்கு தெரியல, அவங்க கிளர்ச்சி பண்ணாங்கன்னு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மக்கள் ஆளப்பட பிறந்தவங்க, நான் ஆள பிறந்தவன், நான் என்ன சொல்றனோ அதைதான் அவங்க கேட்டு நடப்பாங்க, அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படுறாதீங்க, யார் என்ன பண்ணாலும் அடக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லும் போது, அந்த நேரத்துல கோட்டை வாசல்ல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கூச்சலும் குழப்பமும் நடக்கிறத கவனிச்ச செம்பியன் மாதேவியும் மதுராந்தகரும் என்ன பண்றாங்கன்னா, நீ இங்கேயே இரு, நான் போய் என்ன பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பியன் மாதேவி மதுராந்தகர் கிட்ட சொல்லிட்டு வெளியில போறாங்க. இதே சமயத்துலதான் குந்தவைய பார்த்து வந்தியத்தேவனும் பேச போனான். ஆழ்வார்க்கடிய நம்பி தெளிவா சொல்லியிருந்தான், உன்னுடைய வீர சாகசங்களை அப்புறமா நீ வர்ணிக்கலாம், போயிட்டு இளவரசர் ஆரோக்கியமா இருக்காருன்ற உண்மையை முதல்ல அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கிருந்து கிளம்பின்றான். வந்தியத்தேவனும் அந்த ஓடத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ இளவரசிய பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க ஒரே வார்த்தையில முதல்ல நான் சொல்லி அனுப்பின வேலை முடிஞ்சதா இல்லையா அதை சொல்லுங்க, மீதி வர்ணனை நான் அப்புறமா கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, வந்தியத்தேவனும் இளவரசர் பத்திரமா இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, கோட்டைக்கு வெளியில இருந்தாதே கூச்சலும் குழப்பமும் இப்போ அவங்களுடைய காதலையும் விழுது. இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை கேட்கும் போது, எனக்கு தெரியல, மக்கள் ஏதோ கோபத்துல கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சு அப்படியே நிக்குது. அதே சமயத்துல அரண்மனையோட இன்னொரு இடத்துல வானதி, இளவரசரையே நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் உருகிட்டு இருக்கிற அந்த வானதி கிட்ட, அங்க இருக்கிற தோழி பெண்கள் வந்து உனக்கு விஷயம் தெரியாதா, இளவரசரை கடல் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், வானதிக்கு முதல்ல எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ அங்கிருந்த ஒரு பொண்ணு, நீலாம் என்ன பொண்ணுன்னே எனக்கு தெரியல, இளவரசர் இறந்துட்டாருன்னு சொல்றோம், இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது, இப்பதான் வானதிக்கு அந்த விஷயமே தலையில உரைக்குது, இளவரசர் இறந்துட்டாரா, இதனாலதான் அவருடைய ஞாபகங்கள் தனக்கு அதிகமா இருக்கா, தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய முகம் எனக்கு ஞாபகம் வருமே, காரணம் இதுதானா, என்னையும் அவர் கூப்பிடுறாரு போல இருக்குது, அதனாலதான் இந்த மாதிரி தண்ணீர்ல அவருடைய முகம்லாம் எனக்கு ஞாபகம் வருது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வானதி அந்த ஓடக்கரையை நோக்கி வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சா. போற வழியில எல்லாம் இளவரசரை பத்தின ஞாபகங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சது. வானதிக்கு ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்து மேல ஈடுபாடே கிடையாது, ஆனா தன்னுடைய தந்தைய போர்க்களத்துல அவ பறிகொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஊர் அரண்மனை இருக்கும் இல்லையா, கொடும்பாலூர் அரண்மனை, அங்க இருந்தவங்க எல்லாம் கவலைப்படாத, உன்னுடைய தந்தையே உன்னுடைய வயத்துல ஒரு மகனா பிறப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மகனை தான் பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வந்து அவளுடைய மனசுல விதைச்சிருப்பாங்க. இப்படியே ஒரு கற்பனையான ஒரு மகனை தனக்குள்ள உருவாக்கிக்கிட்ட வானதிக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் நடந்தாதான் இந்த விஷயம் எல்லாம் வரும், மகன்ன்ற ஒருத்தன் அதுக்கப்புறம் தான் பிறப்பான் அப்படின்ற ஒரு விவரம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலுமே இந்த புராண கதைகள்லாம் வரா மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் தனக்கு குழந்தை வரத்தை கொடுக்காதா அப்படின்ற மாதிரி அவ வேண்டாத நாளே கிடையாது. அப்போதான் அருள்மொழிவர்மரை அவ முதல் முதல்ல பாக்குறா. அப்படி இளவரசரை பார்த்ததுக்கு அப்புறமா முன்னாடி இருந்த அந்த மனப்பாங்கு இப்போ இல்லை, அந்த காதல்ன்ற விஷயம் முதல் முதல்ல அவளுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. வானதி அருள்மொழிவர்மர் மேல காதல் வயப்படுறா. இப்போ தன்னுடைய மனசை வென்றவரான அந்த அருள்மொழிவர்மரே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா, நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ஓடக்கரைக்கு அவ ஓடி போகிறா. ஓடி போனவ இந்த ஓடக்கரை எப்படியாவது என்ன என்னுடைய இளவரசர் இருக்கிற அந்த கடல்ல போய் கொண்டு போய் விட்டுடும்னு சொல்லிட்டு அந்த ஓடத்துலயும் அவர் குதிச்சிடுறான். குதிச்சுட்டு அவ சில கனவுகளை காண்றான். அந்த கனவுகள்ல தேவலோகத்துல தனக்கும் இளவரசருக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரியான கனவுகளை அந்த பொண்ணு காணுறா. அதே சமயத்துல யாரோ அவளை பிடிச்சி இழுத்து தூக்குற மாதிரியும் இருந்துச்சு. கண்டிப்பா தூக்குனது குந்தவை தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நினைவு கலைஞ்சாவ, அக்கா எங்க கல்யாணத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மறுபடியும் மயங்கிடுறான். மயங்குறாலோ இல்லையோ, ஆனா அவங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் வானதியோட காதுல நல்லாவே விழுந்துச்சு. வந்தியத்தேவன் குந்தவை கிட்ட இந்த பெண்ணை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் காப்பாத்துனீங்கன்னு கேக்கும்போது, உனக்கு என்ன மனசு கல்லா, இந்த பொண்ணை எப்படி அப்படியே விட முடியும்னு சொல்லிட்டு கேக்கும்போது, இவ
இருந்தா மட்டும் இளவரசர் இவளுக்கு கிடைச்சிருவாரான்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்கிறான். ஏன் நீ தானே இப்போ சொன்ன இளவரசர் நாகப்பட்டினத்துல பத்திரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லும்போது, அவர் உயிரோட பத்திரமா தான் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை, ஆனா அவருடைய மனசுல வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் தம்பி நான் சொல்ற விஷயத்த தாண்டி எதையுமே செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு குந்தவை பிடிவாதமா சொல்றான். அது எப்படி சாத்தியப்படும், நான் சொன்னேன் இல்லையா இளவரசரை நாகப்பட்டினத்துல விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் விட்டுட்டு வந்தது ஒரு ஓடக்கார பொண்ணு நம்பி, அவளுடைய பேர் பூங்குழலி, அவ தான் என்னை இலங்கைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தா, இளவரசரை நிறைய முறை அவ தான் காப்பாத்தினா, இன்னைக்கு இளவரசர் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணமே அந்த பூங்குழலி தான், ஒருவேளை இளவரசருக்கு அவளை பிடிச்சிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லும் போது, குந்தவை ஆயிருந்தா இருக்கட்டும், அவ ஒரு சாதாரண ஓடக்கார பொண்ணு தானே, அவ எப்படி சக்கரவர்த்திக்கு மேல ஆசைப்பட முடியும், கருடனை பார்த்து ஒரு சாதாரண சிட்டுக்குருவி தானும் அதே உயரத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வந்தியத்தேவன் அதுக்கு சிட்டுக்குருவி நினைச்சா மேல நிமிந்து கருடனையும் பார்க்கலாம், கருடன் நினைச்சா கீழே குனிஞ்சு சிட்டுக்குருவியும் பார்க்கலாம், அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களுக்கு ரெண்டு பேர் நடுவில் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது, வானதிக்கு இதெல்லாம் கேட்டு மனசு கஷ்டமாயிடுது. அந்த ஓடக்கார பொண்ணுடைய காதல் என்னுடைய காதலை விட உயர்ந்ததா, அப்படி ஒரு நாளும் கிடையாது, இளவரசர் அருள்மொழிவர்மர் மேல நான் வச்சிருக்கிற காதல் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு நிரூபிக்கிறதுக்காகவே நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு முடிவுக்கு வரா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய நினைவு திரும்புது. திரும்பினது அக்கா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, அந்த இடத்துக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி வரான். நானும் இப்போ உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன், இளவரசர் கடல்ல மூழ்கி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க வந்து எதனா ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி அந்த இடத்துக்கு வரான். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி குந்தவை மக்களுடைய அந்த கோபத்தெல்லாம் தணிக்க போறான், மதுராந்தக தேவருக்கு செம்பியன் மாதேவி எப்படிதான் ராஜ்யம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வைக்க போறாங்க, வானதி அருள்மொழிவர்மர் மேல வச்சிருக்கிற அந்த காதலை அவர் புரிஞ்சுப்பாரா, நடக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் எப்படி யார் தீர்க்க போறா, எதுக்காக மதுராந்தக தேவர் காலாமுகர்கள் கூட சேரணும், விடைகள் தெரியும் வரை காத்திருப்போம்.